நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி காம்பினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் மற்றும் கட் ஆஃப் டேட்ல நம்ம கிளியரா பார்க்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து அறிவிக்கப்பட்ட காம்பினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து 26/6/2022 ஜூன் மாதம் வந்து நடந்து முடிந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். டோட்டல் வேகன்சி வந்து 626 போஸ்டான வேகன்சியும் அறிவிச்சிருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பான ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி காம்பினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான இன்டர்வியூ வந்து செப்டம்பர் மந்த் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ ரிசல்ட் அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து டு பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கட் ஆஃப் டேட் நம்ம கிளியராக பார்க்கலாம். பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடந்து பேப்பர் ஒன் வந்து 200 கொஸ்டின் நடந்துச்சு, 300 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். பேப்பர் டூ அதே போல 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 200 மார்க், 2 மணி நேரம் நடந்துருந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 500 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தா பாஸ் எவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு உள்ள கிளியர் டீட்டெயில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் டேட்டில் வந்து கிளியராக பார்க்கலாம். அவுட் ஆஃப் 500 அதாவது 500 மார்க் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் டீட் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 310-350 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 285-335 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 270-315 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 270-295 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 230-250 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசிஎம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 270-280 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏ எஸ்சி கேட்டகரி வந்து சேம் தான் சொல்லியிருக்காங்க, 270-295 மார்க் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதுதாங்க 2022 டிஎன்பிஎஸ்சி காம்பினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க். இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கான இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து இன்டர்வியூ வந்து செப்டம்பர் மாதம் வந்து நடக்கும். இந்த வேலை வாய்ப்பான இன்டர்வியூ ரிசல்ட் மற்றும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான மேலும் அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் மொபைலுக்கு வரும்.